நமஸ்காரம். அத்தியாயம் 89. மந்திரவாதி. இம்மகானின் சசரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும். ஒரு துறவி ரசவாத கலையில் தேர்ச்சி பெற்று மண் புல் பூண்டுகளை கூட தமது மந்திர வித்தையால் புண்ணாக்கி அதனால் பேரும் புகழும் செல்வமும் சம்பாதித்து ஊர் ஊராக பயணித்து கொண்டிருந்தார். அவர் சந்நியாசம் பெற்றவராயினும் தமது துறவு வாழ்க்கையிலிருந்து விலகி சாதாரண மனிதர்களைப் போல பணத்திற்கும் புகழ்ச்சிக்கும் அடிமையானார். அதைவிட ஒருபடி மேலே போய் துறவிகள் யாரிடம் சென்றும் யாசிக்கக்கூடாது, தங்களது யோக சித்தியால் நிறைய பொருள் சம்பாதித்து நினைத்ததையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று போதனையும் செய்து கொண்டிருந்தார். தன்னை ஒரு பஞ்சாபி என்று கூறிக்கொண்ட அந்த துறவி தனது கருத்துக்களை எதிர்ப்பவர்களை மிகவும் ஆக்ரோஷமாக திட்டவும் அடிக்கவும் செய்வார். ஒரு தடவை ஒரு வாலிபருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த வாலிபர் துறவியின் காலையே ஒடித்து விட்டார் என்றால் பாருங்களேன். கிபி 1870 வருடத்தில் வாமன் புவா நாசிக் சென்று கங்கையில் புனித நீராடி பஞ்சவடியில் திரையம்பேஸ்வரரை தரிசித்தார். பிறகு கபாலீஸ்வரர் கோவிலில் வீட்டிருந்த வேத விற்பனரும் தவத் சிரேஷ்டருமான ஸ்ரீ ஹோலப் மகாராஜை தரிசித்தார். அப்போது ஸ்ரீ ஹோலப் மகாராஜ் வாமன் புவாவிடம் ரசவாதத்தில் ஈடுபட்டு துறவு நிதியை களங்கப்படுத்தும் வேடதாரியான ஒரு மந்திரவாதி இந்த பக்கம் தங்கியுள்ளார், நீ விரும்பினால் சென்று பார்த்து வா என்று அனுப்பி வைத்தார். வாமன் புவா சென்ற வேளையில் அந்த ரசவாதி தான் செய்த தங்க கட்டிகளை அனைவரிடமும் காண்பித்து அனைத்து துறவிகளும் மந்திரவாதிகளாகவும் ரசவாதம் செய்து வாழ வேண்டும் என்றும் எவரிடம் சென்று யாசிக்கக்கூடாது என்றும் போதித்து கொண்டிருந்தார். அதை கேட்ட வாமன் புவா அந்த துறவியிடம், நீங்கள் எதற்காக துறவு பூண்டீர்கள், ஏன் தங்கத்தை செய்கிறீர்கள், ரசவாதம் என்றால் என்ன, துறவிகள் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை எப்படி தொடலாம் என்று சரமாரியாக கேள்விகள் கேட்டார். தம்மை எதிர்த்து இவ்வளவு தைரியமாக சபையில் கேள்வி கேட்ட வாமன் புவாவை மிகவும் கேவலமாக திட்டித்திட்ட ரசவாதி, உன் பெயர் என்ன, உனது குரு யார் என்று கோபத்துடன் வினவினார். அதற்கு அவர், எனது பெயர் வாமன் புவா வாம்போரிக்கர், எனது குரு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் என்று சற்றும் பயப்படாமல் பதிலளித்தார். ஸ்ரீ சமர்த்தரின் திருப்பெயரை கேட்டதும் அந்த குழுமியிருந்த அன்பர்கள் அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுக்கு ஜெய் என்று கோஷமிட்டனர். அதை தாங்க முடியாத மந்திரவாதியும், நீங்கள் வீணாக என் எதிரில் வேறொருவரை புகழ்கிறீர்கள், உங்கள் குரு தங்கம் செய்வாரா என்று கேட்டார். அதற்கு வாமன் புவா, அடே மந்திரவாதியே, ஒரு முறை எங்கள் சத்குருவை வந்து பார்த்தால் உனக்கு புரியும் அவரது மகிமை, அதற்கு பிறகு நீ பார்க்கும் இடமெல்லாம் தங்கமாகவே தெரியும் என்று அழைப்பு விடுத்தார். அகங்காரத்தின் உச்சியில் இருந்த ரசவாதியோ, நான் யாரையும் எங்கு சென்று பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவருக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தால் இங்கேயே எனக்கு நிரூபிக்கட்டும், நம்பிக்கை வந்தால் சென்று பார்க்கிறேன் என்று சவால் விட்டார். வருத்தத்துடன் கோலப் மகாராஜிடம் திரும்பி வந்த வாமன் புவா அங்கு நடந்தவற்றை விளக்கினார். கோலப் சுவாமியும் அகல்கோட் மகாராஜ் தான் இந்த போலி துறவியை அட்டகாசத்தை அடக்க வேண்டும் என்று கூறி புவாவை ஓய்வு எடுக்க சொன்னார். மறுநாள் காலையில் கங்கா ஸ்நானம் முடித்துவிட்டு மீண்டும் கோலசுவாமியை தரிசிக்க வந்த வாமன் புவாவியிடம், சுவாமியில் அந்த துறவியினுடைய சீடர்கள் உன்னையும் உனது குழுவினரையும் அடித்து கொள்வதற்காக வந்து தேடினார்கள், இன்று காலையில் வழக்கம்போல் தன்னுடைய ரசவாதத்தால் தங்கமாக்க முயற்சித்தும் துறவிக்கு தோல்வியே உண்டானதாம், தங்கத்திற்கு பதிலாக அடுப்பு கறிதான் வந்ததாம், அதனால் மிகவும் ஆத்திரமடைந்த ரசவாதி உன்னை கொள்வதற்காக ஆட்களை அனுப்பியுள்ளான் என்று தெரிவித்தார். வாமன் புவாவும் அவரது நண்பரும் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு நேராக துறவியை பார்க்க சென்றனர். கங்கை கரையில் இவர்களை பார்த்த துறவி தன் கையில் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு கோபாவேசமாக இவர்களை நோக்கி திட்டிக் கொண்டே ஓடி வந்தார். அதை கண்டு நடுநடுங்கிய புவாவும் அவரது நண்பரும் ஸ்ரீ சத்குரு சமர்த்த மகாராஜுக்கு ஜெய் என்று கோஷமிட்டனர். பக்கத்தில் கல்லுடன் வந்த துறவியின் தலையிலேயே அந்த கல் விழுந்ததால் மயங்கி கீழே சாய்ந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து சுயநினைவுடன் எழுந்த அந்த மாயாஜால துறவி, ஸ்ரீ அகல்கோட் சுவாமி சத்தியமான குரு என்பதில் சந்தேகமில்லை, அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று முற்றிலும் மாறியவராக மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் எழுந்தார். அவரின் பேச்சில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு வாமன் புவாவும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு துறவி அந்த கல்லை கங்கையில் தூக்கி எறிந்துவிட்டு குளித்துவிட்டு வந்தார். வாமன் புவாவையும் அவரது நண்பரையும் குளித்துவிட்டு வருமாறு பணித்தார். அனைவரும் அமைதியுற்ற வேளையில் புவா துறவியிடம், நீங்கள் காலையிலிருந்து சாப்பிடவில்லை, ஆகவே தற்போது சிறிது உணவு உண்ணுங்கள் என்று கூறியதும்
அந்த துறவி வேண்டாம், என்றைக்கே நான் அகல்கோட் சென்று சுவாமியை தரிசிக்கிறேனோ அன்று நான் உணவு எடுத்துக்கொள்வேன் என்று பதிலளித்தார். பிறகு வாமன் புவாவிடம் அகல்கோட் செல்லும் வழியையும் அவரது விலாசத்தையும் வாங்கி கொண்ட துறவி அகல்கோட் சென்று சுவாமிகளை தரிசித்து அங்கு நடந்தவற்றை பற்றி விரிவாக ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். அதன் சுருக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வாமன் புவா அவர்களுக்கு எழுதி கொண்டது. நான் ராமசரணனுடன் அகல்கோட் சென்றபோது ஸ்ரீ சமர்த்தர் காஸ் தோட்டத்தில் ஒரு மாட்டுக் கொட்டகையில் பக்தர்கள் குடை சூழ ஒரு பலகையில் அமர்ந்திருந்தார். நான் பழங்களையும் மரங்களையும் அவர் தம் திருவடிகளில் சமர்ப்பித்து சஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய போதுதான் தாமதம். சுவாமிகள் ஒரு மரத்தை உற்று நோக்கியவாறு பிறகு என்னை பார்த்து மிகவும் கோபமாக, கல்லை போடு தலையிலே, என்னடா திமிரா உனக்கு மொட்டை எடுத்து விதவியை போன்று தோன்றும், இங்கே நீ என்ன பார்க்கிறே, அந்த மரத்தை பாரு, கண்ணை தர, இடதுபுறம் பாரு, அந்த மாயா ஜல வித்தையை என்று கூறிவிட்டு தமது திருக்கரங்களை வயிற்றின் மீது வைத்து குலுங்கி குலுங்கி சிரித்தார். சகல அண்ட சராசரங்களையும் தமது வயிற்றினுள்ளே அடக்கி ஆளும் அந்த பரமேஸ்வரனுடைய தரிசனத்தையும் அவர் தம் அமிர்தமயமான பேச்சுக்களையும் கேட்டு நான் திகிலுடன் நின்றிருந்தேன். இத்தகைய சுவாமிகளை தரிசிக்காமல் நான் ஒருவேளை இறந்திருந்தால் பிறகு எத்தனை பிறவியில் எடுத்தாலும் காண கிடைக்குமா என்பது சந்தேகமே என்று மனதில் நினைத்து கொண்டே நான் குருநாதரிடம் பகவானை எமது பிள்ளையை பொறுத்தருள வேண்டும் என்று மன்னிப்பு கோரிவிட்டு சுவாமியை காட்டிய திசையில் பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி இதுவரை யாரும் செய்து காட்டியதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆம், சத்குருநாதர் காண்பித்த அதே வேப்ப மரத்திலிருந்து நீர் தாரத்தாரையாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. அந்த நீர் பூமியை தொட்டவுடன் என்ன ஆச்சரியம், அது முழுவதும் தங்கமாக மாறியது. அங்கே ஒரு தங்க குளமே காட்சி அளித்தது. நான் பேச்சு மூச்சற்று மெய் சிரித்து நின்றுவிட்டேன். பிறகு சுய நினைவுக்கு வந்ததும் சுவாமியரிடம், குருநாதா, அடியனுக்கு என்ன கட்டளை என்று பணிவிடம் கேட்ட எனக்கு ஸ்ரீ சமர்த்தர் எமது மாகுகட் சென்று அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் என்று ஆசீர்வதித்து ஒரு காவி வஸ்திரத்தை மான் தோளையும் பிரசாதமாக அளித்தார். சில நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்த நான் குருநாதரின் ஆணைப்படி ஸ்ரீ குரு தத்தாத்திரேயரின் பிறந்த ஊரான மாகுகட் என்ற இடத்திற்கு சென்று வணங்கிய போது அங்கே மான் தோளின் மீது தத்தாத்திரேயருக்கு பதிலாக ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் தரிசனம் தந்து மறைந்தார். நீர் சத்குருவினிடம் உத்தமமான சிடர் என்பதால் உமக்கு இவ்வளவு விரிவாக நடந்தவற்றையெல்லாம் எழுதினேன். எம்மை பாலும் மாயாஜல மந்திர வித்தையிலிருந்து விலக்கி காப்பாற்றி பரம சத்தியமான சத்குருவின் தரிசனத்தையும் நல்வழியையும் காண்பிப்பதற்காக ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் உமக்கு ஏற்பட்ட தொந்தரவுக்கு மன்னிக்கவும். ஜெய் தத்த சுவாமி மகாராஜுக்கு ஜெய். இந்த முற்றிலும் ஏற்பட்ட ஒரு மாயாஜல துறவியின் அனுபவத்திலிருந்து நமக்கு விளங்குவது யாதெனில், ஆத்மானுபவத்தை உணர்வதற்காக தவம் செய்யும் போது இயற்கையாகவே பல யோக சித்திகளும் எல்லாம் வரையும் தன்மையும் சாதகர்களுக்கு ஏற்படும். இவ்வாறு வரும் அஷ்டமா சித்திகளை துச்சம் என மதித்து யார் இன்னும் மேலான நிலையை நோக்கி தவம் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு சமாதி நிலை உண்டாகும். யோகம் என்ற சொல்லிற்கு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று கலக்கும் நிலை என்று பொருள். சமாதி என்பது பரமாத்மாவிலேயே நிலைத்து பேரின்பமயமாகவும் ஜோதிமயமாகவும் என்றும் எங்கோரும் நிறைந்து வாழும் உன்னதமான நிலையாகும். எவ்வாறு ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்க நினைப்பவர் பல படிகளை தமது காலால் மிதித்து கடந்து செல்கிறாரோ அவ்வாறு இறைவனுடன் நன்றாக கலந்து முக்தி அடைய நினைக்கும் சாதகன் தமக்கு இடையில் யோகத்தினால் கிடைக்கும் சித்திகளை துச்சமாக மதித்து அவற்றை தமக்காக பயன்படுத்தாமலும் பிறர் தம்மிடம் அவை உள்ளதை கூட யாருக்கு தெரியப்படுத்தாமலும் முன்னேறி செல்கிறானோ அவருக்கே இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் ஆண்டவன் வைக்கும் இந்த தேர்வில் 99 பேர்களும் இடையிலேயே தமது நோக்கத்தை மறந்து தமக்கு கிடைத்த அரிய அஷ்டமாஸ் மகா சித்திகளை புலக்காகவும் பணத்திற்காகவும் ஊர்வூராக சென்று கூட்டம் கூட்டி மாயாஜல வித்தையை சென்று காண்பித்து தூய பக்தர் அல்லது சாதகர் என்ற நிலையிலிருந்து கீழிறங்கி சாதாரணமான மக்களை காட்டிலும் மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தது நரகத்தில் தமக்கென இடத்தை முன்பதிவு செய்து விடுகிறார்கள். ஸ்ரீ கோலக் மகராஜின் தூண்டுதலின் பேரில் ஸ்ரீ வாமன் புவா மூலமாக அந்த மந்திரவாதி துறவியை அத்தகைய இழி நிலையிலிருந்து காப்பாற்றி ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் அவரை மாயாஜால வித்தைகளை மறக்கச் செய்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தவமியற்றி முக்தியடையும் வழியையும் காட்டி அருளினார். மேலும் தம்மிடம் உள்ள அஷ்டமா மகா சித்திகளையும்
அதற்கு மேற்பட்ட பிராக்ன போன்ற பரமாத்மாவிற்கே உரித்தான அனைத்து சக்திகளையும் ஸ்ரீ சமர்த்தர் போன்ற அவதாரிகள் தமது சுய தேவைகளுக்காகவோ தாமாக சென்று எவரிடம் தமது சித்திகளை காண்பித்து தம்மை வணங்குமாறு செய்ய ஒருபோதும் விளைந்ததில்லை என்பதை இந்த அற்புத சரித்திரத்தின் வாயிலாக அடியவர்கள் உணருவார்கள். பக்தர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றி இறைப்பற்று வரவழைக்கவே சித்திகளை குருமார்கள் பயன்படுத்தினார்கள். ஆகவே பக்தியே முக்திக்கு வழி. இம்மகானின் சசுரத்தை கேட்பவர்களும் படிப்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் அடைவார்கள். குருகடாட்சம் பரிபூரணம்.